ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். முடி திருத்தும் நிலையங்களையும் ரமதான் சந்தைகளையும் திறக்க அனுமதி இல்லை. பிரிஹாத்தின் நேஷனல் உதவி நிதி இன்னும் கிடைக்காதவர்கள் வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்க்கும்படி அறிவுறுத்து. நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்த 168 பேர் இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அதன் வாயிலாக இதுவரை அந்த வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1276 அதிகரித்துள்ளது. அதே சமயம் இன்று புதிதாக 134 வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த வைரஸால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4817 உயர்வு கண்டது. எனினும் கடந்த சில நாட்களாக புதிய வைரஸ் தொற்று சம்பவங்களை காட்டிலும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. நாட்டில் தற்சமயம் COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 1464 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. COVID-19 வைரஸ் தொற்றால் இன்று 62 வயது உள்நாட்டு ஆடவர் ஒருவர் உயிரிழந்ததை சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். நாட்டில் வைரஸ் தொற்றால் பதிவான 77 உயிரிழப்பு அதுவாகும். 66 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை அதில் 36 பேருக்கு சுவாச உதவி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா இவ்விவரங்களை வெளியிட்டார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் உள்ள வரையில் முடி திருத்தும் நிலையங்கள், அழகு நிலையங்கள், மூக்கு கண்ணாடி விற்பனை கடைகள் ஆகியவற்றை திறக்க அனுமதிக்கப்படாது. நாடு முழுவதும் ரமலான் சந்தைகளையும் திறக்க முடியாது என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அரசாங்கத்தின் முடிவை அறிவித்தார். COVID-19 வைரஸ் பரவுவதை தடுக்க அரசாங்கம் அம்முடிவை எடுத்துள்ளதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். Beberapa hari isu yang berlegar di negara kita mengenai isu kedai gunting rambut. Seperti saya sebutkan di dalam PC saya 2 berturut-turut bahawa kerajaan sentiasa mendengar pandangan rakyat dan kerajaan telah pun mendengar pandangan rakyat. Kerajaan juga mendapat nasihat daripada pakar-pakar tertentu. Kerajaan juga mendengar pandangan daripada badan-badan bukan kerajaan ataupun NGO mengenai perkara-perkara seperti ini. Sehubungan dengan itu, Yang Amat Berhormat Perdana Menteri Tan Sri Muhyiddin Yassin telah membuat keputusan iaitu operasi kedai gunting rambut, salon kecantikan dan kedai cermin mata di seluruh negara tidak dibenarkan beroperasi sepanjang tempoh PKP ini dilaksanakan. பல்கலைக்கழக மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப அனுமதி வழங்கப்படாது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீட்டுக் கொள்ளப்படும் வரையில் அவர்கள் பல்கலைக்கழக விடுதிகளிலேயே தங்கியிருக்க வேண்டும் எனும் அரசாங்கத்தின் முடிவில் மாற்றம் இல்லை என அமைச்சர் சொன்னார். தங்குவதற்கு இடம், உணவு உட்பட அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதில் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் உத்தரவாதம் அளித்தார். நாட்டின் எல்லைப்பகுதியில் குறிப்பாக ரகசிய வழிகள் வாயிலாக கள்ளக்குடியேறிகள் ஊடுருவிய சம்பவம் எதுவும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. எனினும் சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்க நாட்டின் நீரிணைப் பகுதி உட்பட அனைத்து எல்லை பகுதிகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார்.
நாட்டிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவும் கள்ளக்குடியேறிகளால் COVID-19 வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய எல்லை பகுதியில் உள்ள அனைத்து இரகசிய வழிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சொன்னார். Bersama dengan agensi penguat kuasa maritim Malaysia iaitu APMM akan mengambil tindakan setegas-gasnya untuk menghalang pemasukan mereka dan kita bersetuju di dalam mesyuarat tadi pagi tadi bahawa tindakan mengusir mereka keluar daripada perairan kita akan dilakukan. இதனிடையே நேற்று நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 784 சாலை தடுப்பு நடவடிக்கைகளின் வாயிலாக 350,000 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. நாடு முழுவதும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 471 பேர் கைது செய்யப்பட்டதையும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் உறுதிப்படுத்தினார். அதே சமயம் PPR மக்கள் வீடமைப்பு பகுதிகள் உட்பட நாடு முழுவதும் COVID-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவான இடங்களில் கிருமி நாசினி திரவத்தை தெளிக்கும் நடவடிக்கைகளும் தொடர்கின்றன. கடந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து இதுவரை 1527 கிருமி நாசினி திரவத்தை தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சொன்னார். வெளிநாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ள மலேசியர்கள் சொந்த செலவில் தாயகம் திரும்ப வேண்டும். அவர்களை தாயகம் கொண்டுவர போக்குவரத்து அமைச்சின் ஒத்துழைப்புடன் சிறப்பு விமான சேவையை மட்டுமே அரசாங்கம் ஏற்பாடு செய்யும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதனால் வெளிநாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளவர்கள் நாடு திரும்ப விரும்பினால் அங்குள்ள மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டார். Sentiasa komited di dalam memastikan kebajikan mereka diberikan keutamaan. Walau bagaimanapun, urusan untuk membawa rakyat kita pulang tertakluk kepada negara-negara yang terbabit di mana mereka terkandas. Ini disebabkan terdapat negara-negara yang menguatkuasakan sekatan perjalanan negara mereka sendiri. Iaitu membatalkan semua penerbangan untuk keluar bagi mereka mengekang pandemik COVID-19. COVID-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஏதுவாக சில நாடுகள் பயண தடையை விதித்துள்ளதோடு வான் போக்குவரத்து சேவையையும் ரத்து செய்துள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட நாடுகள் அனுமதி வழங்கினால் அங்குள்ள மலேசியர்கள் அனைவரையும் அவர்களது சொந்த செலவில் நாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சொன்னார். எனினும் அதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து அமைச்சே செய்யும் என்றார் அவர். தாயகம் திரும்ப முடியாமல் இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் உட்பட மேலும் சில நாடுகளில் மலேசியர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நாட்டில் COVID-19 வைரஸால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளின் எண்ணிக்கை 26 உள்ளது. நாட்டிலேயே மிக அதிகமான வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவான பகுதியாக தலைநகர் லம்பா பந்தாய் திகழ்கிறது. அப்பகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை 500 நெருங்கி வருவதாக சுகாதார அமைச்சின் நெருக்கடி தயார்நிலை நிர்வாக மையம் தெரிவித்தது. நண்பகல் வரையில் லிம்பா பந்தாய் பகுதியில் 496 வரை தொற்று சம்பவங்கள் பதிவாகி இருந்ததை நெருக்கடி தயார்நிலை நிர்வாக மையம் சுகாதார அமைச்சின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்த அட்டவணையில் காண முடிந்தது. நேற்று முன்தினம் அப்பகுதியில் 459 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்த நிலையில் இருக்கும் ஸ்லாங்கூர் ஹுலுலங்காட்டில் 388 சம்பவங்களும் பெட்டாலிங் மாவட்டத்தில் 378 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. ஸ்லாங்கூர் மாநிலம் அதிக அளவிலான COVID-19 வைரஸ் தொற்று பதிவாகிய மாநிலமாக திகழ்கிறது. இதுவரையில் ஸ்லாங்கூரில் மொத்தம் 1236 வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. WHO உலக சுகாதார நிறுவனத்தின் புள்ளி விவரப்படி 77 உயிரிழப்புகள் உட்பட 4817 சம்பவங்களுடன் COVID-19 வைரஸ் தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் உலக நாடுகள் பட்டியலில் மலேசியா 36வது இடத்தில் உள்ளது. பிரிஹத்தின் நேஷனல் உதவி திட்டத்திற்கு தகுதி பெற்றிருந்தும் இன்னும் அவ்வுதவியை பெறாதவர்கள் இணையம் வாயிலாக வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். April 30ஆம் தேதிக்குள் அவர்கள் அதனை செய்தால் மட்டுமே மே மாதத்தில் தங்களுக்கான நிதியுதவியை அவர்கள் பெற முடியும் என வருமான வரி வாரியம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது.
பிரிஹாத்தின் நேஷனல் உதவி திட்டத்திற்கு தகுதி பெற்றவர்கள் வருமான வரி வாரியத்தின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தின் வழியாக மட்டுமே தங்கள் விவரங்களை சரிபார்க்கும்படி வலியுறுத்தப்படுகிறது. நிதியுதவிக்கு தகுதி பெற்ற வருமான வரி பதிவு உள்ளவர்கள் அந்த அகப்பக்கத்தில் உள்ள இ கமாஸ்கினி இணைப்பின் கீழ் தங்கள் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். தகுதி பெற்ற வருமான வரி பதிவு இல்லாதவர்கள் அந்த அகப்பக்கத்தில் உள்ள கேள்வி பதில் பகுதியின் வழி தேவையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதனை தவிர்த்து ஹாசில் கேர்லைன், ஹாசில் லைஃப் சேட் ஆகியவற்றின் வழியாகவோ வருமான வரி வாரியத்தின் ஃபேஸ்புக், ட்விட்டர், சமூக அகப்பக்கங்களின் வாயிலாகவோ பயனீட்டாளர்கள் உள்நாட்டு வருமான வரி வாரியத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என அவ்வாரியம் தெரிவித்தது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் காலகட்டத்தின் போது கடைபிடிக்கப்படும் வாழ்க்கை முறை ஒருவரின் மன ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த உத்தரவு நடப்பில் இருக்கும் காலகட்டத்தில் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் பொய் செய்திகளை படிப்பதன் மூலம் ஒருவர் நிதி சிக்கலில் இருப்பது போன்ற உணர்வு, சலிப்பு, ஏமாற்றம், கவலை போன்ற எதிர்மறை சிந்தனைகளால் பாதிக்கப்படலாம் என பொது சுகாதார மருத்துவ நிபுணர் டாக்டர் சிவராஜன் ராமசாமி தெரிவித்தார். தற்போதைய சூழலில் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய் செய்திகளை படிப்பதினால் பொதுமக்கள் தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு இலக்காகலாம். குறிப்பாக வாட்ஸ்அப் உட்பட சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவலை உடனே நம்பிவிடாமல் அதன் நம்பகத்தன்மையை அவர்கள் ஆராய வேண்டும். இம்மாதம் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவால் மன உளைச்சலுக்கு இலக்காகாமல் இருப்பதை உறுதி செய்ய பொதுமக்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும் என நெகிரிசம்பிலான் மாநில சுகாதாரத்துறையின் தொற்றா நோய் பிரிவைச் சேர்ந்த மூத்த தலைமை உதவி இயக்குநருமான சிவராஜன் ராமசாமி சொன்னார். குறிப்பாக கோவிட்-19 பெருந்தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை அரசாங்கம் அமல்படுத்தி இருப்பதை அவர்கள் உணர வேண்டும். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் உள்ள காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் நன்மையளிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடலாம். நேரடியாக சென்று காண முடியாத உறவினர்களை தொடர்பு கொள்ள ஸ்கைப், சமூக வலைதளம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்தையும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் அவர். குடும்ப உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கான உகந்த தருணத்தை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு ஏற்படுத்திக் கொடுப்பதாக அவர் மேலும் சொன்னார். காணொலி வாயிலாக நாளை காலை நடைபெறவுள்ள ஆசியான் சிறப்பு உச்சநிலை மாநாட்டில் பிரதமர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் பங்கேற்க உள்ளார். ஆசியான் தலைவர்கள் பங்கேற்கவுள்ள அந்த மாநாட்டிற்கு வியட்நாம் பிரதமர் நுயன் ஜுவான் ஃபுக் தலைமை ஏற்பார் என வெளியுறவு அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. கோவிட்-19 வைரஸ் தொற்றை எதிர்த்து போராட மேற்கொள்ளப்பட வேண்டிய கூட்டு முயற்சிகள் குறித்து அந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு அந்த வைரஸ் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த உறுப்பு நாடுகளின் தயார் நிலை குறித்த கருத்துகளும் முன்வைக்கப்படும். கோவிட்-19 குறித்த ஆசியான் சிறப்பு உச்சநிலை மாநாட்டின் அறிக்கை அம்மாநாட்டின் இறுதியில் வெளியிடப்படும். சீனா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் உட்பட WHO உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநரும் அம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மலேசிய உற்பத்தி துறையின் விற்பனை மதிப்பு 7 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் வரையில் அதன் மதிப்பு 11,060 கோடி ரிங்கிட்டாக பதிவானது. கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 10,340 கோடி ரிங்கிட்டை காட்டிலும் அது அதிகமாகும். சில துறைகளில் விற்பனை விகிதம் அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து உற்பத்தி துறையின் மதிப்பும் அதிகரித்துள்ளதாக மலேசிய புள்ளி விவரத்துறை ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது.
பெட்ரோலிய பொருட்கள், ரசாயனம், ரப்பர், நெகிழி பொருட்கள் ஆகியவற்றின் உற்பத்தி 7% வரை அதிகரித்துள்ளது. அதோடு உணவுப் பொருட்கள், பானங்கள், புகையிலை ஆகியவற்றின் உற்பத்தி 7.2% உயர்வு கண்டன. மின்சார பொருட்களின் உற்பத்தி 5.5% வரை அதிகரித்தது. பிப்ரவரி முழுவதும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் 1.6% வரை உயர்ந்தது. அதனால் அவர்களின் சம்பளமும் 4.4% உயர்வாக பதிவானது. பொர்லிஸ் கங்காரில் போலீஸ் அதிகாரியிடம் கடும் வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு கடமையை செய்ய விடாமல் இடையூறாக இருந்ததாக நம்பப்படும் ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். சாலை தடுப்பு சோதனையின் போது கைது செய்யப்பட்ட அவ்வாடவன் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டது. பொதுச்சேவைத்துறை ஊழியரை கடமையை செய்ய விடாமல் இடையூறாக இருந்தது, அடையாள அட்டையை வைத்திருக்காதது, நோய் தடுப்புச் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டது, போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது ஆகிய 4 குற்றங்களுக்காக அவ்வாடவன் கைது செய்யப்பட்டான். 1965 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளை மீறியதற்காகவும் அவனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக கங்கார் மாவட்ட போலீஸ் தலைவர் வாரி கியூ தெரிவித்தார். ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதலான அளவில் கருமை நிற கார் கண்ணாடிகளை பொருத்தி இருந்தது, அனுமதிக்கப்படாத எழுத்துக்களை கார் பதிவு எண்ணாக வைத்திருந்தது ஆகியவையும் அதில் அடங்கும். கங்கார் போலீஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் வாரி கியூ இவ்விவரங்களை வெளியிட்டார். நாளை பிற்பகல் 1:30 மை ஃப்ரீவியூ 1-2-3 தமிழ் செய்தி ஒளியேறும். இணைய தவறாதீர்கள்.